இன்றைக்கி நம்ம மீன் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். மீன் வந்து ஒரு 5 பீஸ் எடுத்திருக்கேன், வஞ்சிர மீன் எடுத்திருக்கேன். முள் ரொம்ப இல்லாததாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 1/4 கப்பு வெள்ளைப்பூடு, 1 கப் நிறைய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்குது. இது 1 டேபிள்ஸ்பூன் அளவு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் மல்லி இலை. இப்போ இதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலாத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், பிளாக் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், ஒரு சின்ன எலுமிச்சம்பழம், 1 டீஸ்பூன் ஜூஸ் வர்ற மாதிரி. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ அந்த மீன் பீஸ் எல்லாம் தண்ணியில் கொதிக்க வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா அந்த மீன் பீஸ்லாம் இதிலே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் தண்ணியை வடித்து விட்டு ஊற்றி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது மீன் நல்லா வெந்துருச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ மீன்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த ஸ்கின்னை எடுத்துடலாம். இப்போ ஸ்கின்னு அந்த முள் இதெல்லாம் எடுத்துருங்க. இப்படி ஈஸியாகவே வந்துடும். உரிச்சிங்கன்னா நடுவில் இருக்க முள்ளை போட்டுற வேண்டாம். இப்படி தனித்தனியாக எடுத்து போட்டுக்குங்க. இப்போ ஸ்கின்னெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இந்த மசாலா தூள்லாம் போட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம் வந்து 1/2 டீஸ்பூன் வர மாதிரி புழிஞ்சு விடுங்க, போதும். இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். இப்போ வந்து இதை கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. ரொம்ப நைஸாக மாவு மாதிரி போயிடக்கூடாது, ஒன்றெண்டாக இருக்கணும். அந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிளறியாச்சு. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வெள்ளப்படலாம் வதக்கி விடலாம். இப்போ பாத்திரத்தில் 4-5 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த இஞ்சியும் வெள்ளப்பொடியும் போட்டு வதக்குவோம். இந்த இஞ்சி வெள்ளப்பூடு வெங்காயம், இது வந்து பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும், நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கி விட்ருங்க. பாருங்கள், 1-3 நிமிஷம் வாக்கில் நான் அடுப்பை கூட வச்சே வதக்கி விட்டேன். நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து மீனை போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்ருங்க. தான் நல்லா ஒன்று சேரணும். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா கிண்டி விடுங்க. அடுப்பை கூட வச்சு வேணாலும் கிண்டலாம், நான் ஸ்டிக்காக இருந்தால். இப்போ மீன் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லி போட்டு இறக்கிடலாம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.